உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் நூப் சேனல். இந்த இடத்துல என்ன பார்க்க போறோம்னா, அதாட்ட அடுத்த அப்டேட்டுக்குள்ளே அட்வான்ஸ் சர்வர் வந்து அதோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அட்வான்ஸ் சர்வர் வந்தோடனே என்ன கேட்பீங்கன்னா, பெர்முடா 2.0 வருமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக அந்த தடவை வரும். அது இல்லாமல் அது கூட ஒரு புது கன்னு, அடுத்து கேரக்டரு, அடுத்து பெட்டு எல்லாமே வருது. அதோட வீடியோ, அதோட ஃபோட்டோ எதுவுமே எனக்கு கிடைக்கல. கிடச்ச உடனே நம்ம அடுத்து போடுற வீடியோ நடுவில் இது பண்ணி விட்ருவோம். வேறு லெவலில் வருது இந்த அட்வான்ஸ் சர்வர். பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் சர்வர் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப லக்கு கைஸ். ஏன்னா அடுத்த அப்டேட்டு எல்லாமே நீங்கள் இப்போவுமே விளையாடலாம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இப்படி தான் அடுத்தடுத்த அப்டேட்டை சொல்லுதாங்க. அதில் வந்து எல்லாமே வந்துடும். அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கீழே வெப்சைட்டோட இது கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்களே போய் ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு அடித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது அப்படி இருக்கும். பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் டேட்டு இர்ரா ஏண்டாயம் ஃபோனு ஏ இத்தனை இதெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டேன். கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது தான் ஃபோன் பண்ணுவான். என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து இதுதான் அட்வான்ஸ் சர்வர்னு கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் சர்வர் டேட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணல அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பக்கு கண்டுபிடிச்சி. இதில் வந்து பக் இது அதட்டு அட்வான்ஸ் சர்வர் வாங்கினா டாப் அப் பண்ணியா எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு கேட்டால், கண்டிப்பாக இவங்க டாப் அப்பே பண்ண மாட்டாங்க, பக்கு கண்டுபிடிப்பாங்க. பக்னா இப்போ ஃப்ரீ ஃபயரில் பக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தோம்னா எல்லாருமே டைமண்ட் எடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஃப்ரீ ஃபயருக்கு பதிலாக பக் ஃபயர்னு சொல்லலாம். அந்த மாதிரி பக்காக தான் இருக்கும் ஃபுல்லாக. இது வந்து எப்படின்னா, நம்ம அட்வான்ஸ் சர்வரில் அவங்க எதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பை கண்டுபிடிச்சி நம்ம டைமண்ட் வாங்கலாம். அதை நான் எப்படின்னு அப்புறம் காமிக்கேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் கோடு. அந்த அட்வான்ஸ் சர்வரை இப்போவுமே இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் உங்களுக்கு அட்வான்ஸ் சர்வர் கிடைக்கும். ஒரு ஜிபி இருக்கும். அது ஒரு 26ஆம் தேதி வருது. 26ஆம் தேதி வந்து ஆக்டிவேஷன் கோடு தருவாங்க. அந்த ஆக்டிவேஷன் கோடு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃபேஸ்புக் ஐடியை லாகின் பண்ணி போக முடியுமா அப்புறம்னா, கண்டிப்பாக போக முடியாது. நீங்கள் அதை கெஸ்ட் ஐடி ஓப்பன் பண்ணணும். அடுத்து கொஞ்ச நாளில் அதுவாகவே அட்வான்ஸ் சர்வர் அழிஞ்சிரும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நேம் கேட்கு மங்களகரமாக ஒரு நல்ல பேரை போட்டு ஆரம்பிப்போம். இமெயில், ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கிடுவோம். நீங்கள் இந்த அட்வான்ஸ் சர்வர் எடுத்து வைக்கிறது ரொம்ப 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 லக்கு தான் உங்களுக்கு. ஏன்னா அடுத்து வர இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் தராங்க, கேரக்டர் எல்லாமே தராங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அட்வான்ஸ் சர்வர் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இன்னும் டவுன்லோட் ஆகாது. ஏன்னா 26ஆம் தேதி தான் அது வருதுன்னு போட்டிருக்காங்க. 26ஆம் தேதி தான் அதோடய ஏபிகே வெர்ஷன் வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பக் அண்ட் கெட் டைமண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம அதில் தான் போய் பக்கு எந்த நேரத்தில் நீங்கள் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, உங்கள் ஐடி எல்லாமே கேட்கும். அது எல்லாமே கொடுத்து நம்ம டைமண்டு வாங்கிக்கலாம். ஒரு நம்ம சர்வருக்கு நம்ம நீங்கள் வச்சுருக்க ஐடிக்கு வராது, அந்த ஐடியில் இருக்கும். நீங்கள் அந்த ஐடியில் என்னென்னா வாங்கிக்கலாம். ஒரு 3000 டைமண்ட் அந்த மாதிரி, ஒரு 4000 டைமண்ட் அந்த மாதிரி எடுக்கலாம். ஒரு 4 பக் கண்டுபிடிச்சிங்கன்னா 4000 டைமண்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது வேறு ஹாஃப் ஆகி போகுது. அடுத்து வந்து டைமண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுதேன். நம்ம வந்து 1 பக் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு வந்து 1000 டைமண்ட் தராங்க, 2 பக் கண்டுபிடிச்சா 2000 டைமண்ட் தராங்க, 3 பக் கண்டுபிடிச்சா 3000 டைமண்ட் தராங்க. நம்ம சும்மா ஒரு லாகின் பக்காக இருக்கட்டும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் தராங்க, கேமுக்குள்ளே இருக்க பக் கண்டுபிடிச்சாலும் தராங்க. கீழே என்ன ப்ரோ 100 டைமண்ட் அப்படிங்க, 100 டைமண்ட் உங்களுக்கு வந்து ஈவெண்ட் பேஜ் இருக்கலாம். ஈவெண்ட் பேஜ்லேயே அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஈவெண்ட் பேஜ்லேயே 100 டைமண்ட் தருவாங்க. அதை வச்சு நம்ம ரொம்ப குறைய தான் இருக்கும் டைமண்ட் எல்லாமே, கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே குறைய டைமண்டில் தான் இருக்கும் அதில். அதனால் அட்வான்ஸ் சர்வர் வேணும்னா நம்ம சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அட்வான்ஸ் சர்வர் வந்தவுடனே நம்ம சொல்லிடுவோம். இப்போவுமே சொல்லியாச்சு, இப்போவுமே போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். எப்போ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். பாய் கைஸ், பாய்.